இப்படி கால்களை விரித்தபடி வறுத்த சேமியாவுக்குள் மொறு மொறுவென சுருங்கி கரு கருவென இறந்து கிடக்கும் தவளை ஏதோ எதேச்சியாக தலைக்கீழாக பேக்கெட்டை பிரித்ததால் கண்ணுக்கு தெரிந்தது. வழக்கம் போல நேராக பேக்கெட்டை உடைத்து பாயாசத்தில் போட்டு இறந்த தவளை பாத்திரத்தின் அடிப்பகுதியிலேயே தங்கி அதை தன் குழந்தைகள் குடித்து ஏதேனும் ஆகியிருந்தால் என்ன செய்வது என்பதே இந்த தந்தையின் பதற்றம் கலந்த குமுறல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை காட்டேரியம்மன் நகரைச் சேர்ந்தவர் ஹோட்டல் உரிமையாளர் பூமிநாதன். இவர் தனது குழந்தைகள் தீபாவளி என்று ஆசையாக பாயாசம் கேட்டதால் அருகே உள்ள ஆனந்தம் மளிகை கடைக்கு சென்று அனில் மார்க் கம்பெனி தயாரித்த சேமியா பேக்கெட்டை வாங்கியுள்ளார். பின்னர் வீட்டுக்கு வந்து சேமியா பேக்கெட்டை தலைக்கீழாக பிரித்து பார்த்தபோது அதில் தவளை ஒன்று இறந்த நிலையில் கிடந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பூமிநாதன் மளிகை கடைக்கு சென்று சேமியா பேக்கெட்டை காண்பித்துள்ளார். அப்போது, நாங்கள் அனில் சேமியாவை வாங்கிதான் விற்பனை செய்கிறோம், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்குமாறு கூறியுள்ளனர். இதை அடுத்து அனில் சேமியாவின் தமிழ்நாடு மொத்த விற்பனை மேலாளரை தொடர்பு கொண்ட பூமிநாதன் வறுத்த சேமியாவில் என்ன கிடந்தது தெரியுமா என அவரிடம் கேள்வி எழுப்ப, தவளை கிடந்தது என்பதை அவரது வாயால் சொல்லவே இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சொன்னாங்களா? ஆமா ஆமா, உள்ள வந்து இது போட்டோ பார்த்தேன் நான். ஓகே, அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க, கடையில வந்து பேசிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அது என்ன என்ன என்னதுன்னு பாத்தீங்களா? உள்ள உங்க பாக்கெட்ல உள்ள என்ன இருந்தது பாத்தீங்களா? உங்க சேமியா பாக்கெட்டுக்குள்ள அதை பார்த்தேன் சார். நான் பார்த்தேன் சார். என்னன்னு சொல்லுங்க சார். மழைக்காலத்தில் தவறு நடந்துவிட்டது, பூச்சிகள் வருவது இயல்புதான் என பூசி மொழிகிய மேலாளரிடம், பூச்சி கிடக்கலாம், தவளைய போட்டு பேக் செய்து கொடுக்கலாமா என கேள்வி எழுப்பினார் பூமிநாதன். மழை காலத்துல ஏதோ தவறு நடந்திருக்கு, பூச்சிகள் கிடக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாதிரி ஆயிடுச்சு சார். பூச்சி கிடக்கிற வேற, தவக்கால கிடக்கிற வேற சார். பூச்சி வந்து இயற்கை மேல பறக்கும் வரக்கும் கீழே ரெண்டு கிடக்கும் வைக்கும், ரைட்டு ஓகே. ஒரு தவக்காலையை பேக் பண்ணி உள்ள வச்சு அனுப்புறீங்களா சார்? இது எப்படி ஏத்துக்கிறது சொல்லு பாப்போம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவது உறுதி, என் மன உளைச்சலுக்கு பதில் சொல்லி ஆகணும் என அழுத்தமாக கூறிய பூமிநாதனிடம் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக சமாளித்தார் தமிழ்நாடு மொத்த விற்பனை மேலாளர். கண்டிப்பா சரி, கன்சூமர் கோர்ட் போட்டு 100% உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னங்கிறத உங்க மேல அதை பேசி லைன்ல வாங்க. சரி சார், இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருந்து நாங்க பேச சொல்றோம் சார். ஓகே, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். தவறு நடந்திருக்குங்க, விற்பனை செய்த மளிகை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் சுகாதாரம் காக்க உணவு பாதுகாப்புத்துறையினர் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.